ரொம்ப சந்தோஷம். இந்த மதுரை மக்களோட சார்பாகவும் நம்ம ரசிகர்கள் அத்தனை பேரோட சார்பாகவும் என்னோட ரசிகர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் எங்க அண்ணன் சூரிய அண்ணன் தேசிய விருது வாங்கிறதுக்கு மரமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருது எல்லாமே சினிமாவில் நீங்க காட்டுற உழைப்புங்க. ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு படிப்பை கொடுத்தோம்னா அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. 1000 கோயில் கட்டுறதை விட 1000 அன்ன சக்கரம் கட்டுறதை விட ஒருவனை படிக்க வைக்கிறது அண்ணா பல ஜென்மம் பேசுகிறேன். அது பல ஜென்மம் பேசுகிறேன். அது எல்லா வகையிலும் வந்துகிட்டே இருக்குங்க. அதை நீங்க நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணனோட குடும்பம் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முத்தியா பிரதர், உங்க படத்துல மருதுல நடிச்சேன், அப்புறம் தேவராட்ட படத்துல நடிச்சேன், இப்ப இந்த படம் எனக்கு 3வது படம். இப்படி நல்ல வாய்ப்பு கொடுத்து நன்றி பிரதர். பங்காளி கருணாசன் சொன்ன மாதிரி வெளியில பிரஸ் மீட்டிங் இருக்கப்ப எல்லாம் கேட்டாங்க, முத்தியா பங்காளியை பார்த்து, ஏன் சார் நீங்கள் கிராமத்து படமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் நீங்கள் சித்தி படம்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. எல்லாருமே இப்போ சித்தி படமே பண்ணிட்டு அப்போ நாங்கள் எங்கள் படம்ல என்ன ஆகுறது, இப்போ நாங்களே எப்படி இப்போ நடிக்கிறது. ஒன்று எங்களுக்கு சங்கர சார் மாதிரி அடுத்த வாய்ப்பு கொடுக்கணும், அது அவ்வளோ ஈஸியாக உள்ள நுழைய முடியாது அந்த கிரௌண்டுக்குள்ள. சரி டக்குன்னு முத்தியா பங்காளி தான் சொன்னாங்க, ரெண்டு கையிலேயே ரெண்டு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ரெண்டு கருப்பை டவர் தொடுத்துட்டு ஓடியாங்கன்றாப்புல எடுத்துட்டு ஓடியாங்கிறோம். அவர் கருணாசன் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வந்து ஒரே பாதையில் போயிட்டு இருந்த சினிமாவை டக்கு ஸ்டேரிங் ஒடிச்சு விட்றா வண்டியை கேட்டு பின்னாடி கேட்டதா அப்படின்றாரு. வண்டி வந்துச்சு, ஏலே யார் பேர் எங்கடா இருக்க, யார் பேர் புதுசா ஊருக்குள்ள வர்றாக்கா, இங்க வயிற கேமராவை, இதுதாண்டையா மண், இதுதாண்டையா ஊர், இதுதாண்டையா மக்கள் அப்படின்னு சொல்லி அங்க ஆரம்பிச்சாரு. அப்பா போட்ட 90 இன்னைக்கு பல இயக்குனர் அதை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பாண்டியராஜன்லேருந்து என் பங்காளிருந்து பொன்றாமல் எத்தனை இயக்குநர்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எங்கள் மண் சார்ந்து, எங்கள் உறவு சார்ந்து, எங்கள் ரத்தம் சார்ந்து, எங்கள் கலாச்சாரம் சார்ந்து இவங்க வந்து அப்பப்போ எங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து எல்லாத்துக்குமே இந்த பக்கம் அனுப்பிடாதீங்கப்பா, எங்கள் இயக்குநர்கள் இருக்கட்டும். இன்று விழா நாயகன் யுவன் சங்கர் ராஜா சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். எப்படி ஒரு ஹீரோக்களுக்கு இவ்வளோ ரசிகர் இருக்காங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக உங்கள் ரசிகர் இருக்காங்க சார். உங்களுக்கு இருக்கிற அந்த லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தன் சார், கண்டிப்பாக சார். இந்த கஞ்சாப்பு கண்ண அந்த ஒவ்வொரு பாட்டு சார் கேட்காதங்க பாவம் செஞ்சவங்க சார். தூங்குறப்போ அந்த படத்தை நான் கேட்பேன், காலையில் எந்திரிக்கப்போ அந்த படத்தை சார் எனக்கு வாக்கிக்கு ஒய்ஃபு லேச கேட்பேன், என்ன அது ரூட்டு வேறு மாதிரி மாறுது, பாட்டு கண்டினியூவாக போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்றாரு. இல்லைம்மா நல்லா கழிச்சே இருக்கு, அதுக்காக காலைல 5 மணிக்கெல்லாமான்றாரு. விடுவே பிடிச்சிருக்கு வண்டி போயிட்டு இருக்கு விடுவே நீ ஏன் சார். அந்த மாதிரி எல்லா வகையிலும் முன் முன்க வச்சுட்டீங்க சார். நம்ம காலத்துக்கு உங்களோட பாட்டு நல்லா நிற்கிறது சார், அதுக்காக நீங்கள் பாடலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க சார். அடுத்தடுத்து அந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி. பாண்டியம்மா, கட்டிப்பிள்ள, தங்கப்பிள்ளை, ரோபு சங்கரோட பொண்ணு. ஸோ இந்த படத்தை எனக்கு வந்து பேர் தான் குத்துக்கல்லுன்னு வச்சுருக்காரு டைரக்டர். குத்துக்கல், ஆப்பா பேரு குழவிக்கல். இருங்க வேற மாதிரிலாம் போகாது, படத்துக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை ஒரு பகுதியை வச்சு இங்கே தாங்கிடா செலப்பிட்டு கட்டிப்பத்தாரு. உன்னை குழந்தையில பார்த்து உன் கூடவே வந்து எனக்கு ஜோஜாஜி நடிக்கிற ரொம்ப சந்தோஷம். ஒரு பாட்டில் ஆடிக்கிட்டே இருந்தா மாஸ்டர் சொன்னாரு, பாப்பா சூரியன் அந்த லேஸ் அப்படி மேலே தூக்கி உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. கேட்க நான் பின்னாடி போயிட்டு மாஸ்டர் மாஸ்டர் வேண்டாம் வேண்டாம் சொன்னாங்க, வேணாம் மாஸ்டர், பாப்பாவில் ஃபோன் பேசிட்டு இருந்தா சரிங்க மாஸ்டர், பாப்பா வாங்க தப்பு உட்கார வச்சுட்டு அவார்டுக்கு பேசிட்டே இருந்த ஃபோன்ல சரி இறக்கி விடு இறக்கி விடு இறக்கி விடு அப்படின்ட்டு மாஸ்டர் வேற என்ன மாஸ்டர் சிரிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் தூக்கி வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டா பாப்பா. உங்களுக்கு தேங்க்யூடா செலப்பிட்டு யோ வாய் வலிக்கலையா விசிலடிச்சு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் நன்றி. இந்த அன்னைக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நன்றி 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 தேங்க்யூ. நான் மதுரையில வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் ஆசைப்பட்டது எதுக்காகத்தான், ஆனா அது ரொம்ப பேராசையா போச்சுன்னு தெரியுது. ஏன்னா பருத்திக்கு ஒரு விழா எடுக்கல, இங்க விருமனுக்கு இந்த விழா எடுக்கணும். இங்க எல்லாரும் முன்னாடி இங்க வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். செல்வாவோட கேமரா அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சாதாரண ஒரு படம்னு சொல்லிடக்கூடாது செல்வான்னு சொன்னேன். ஒவ்வொரு நாளும் அவ்வளவு மெனக்கெட்டாப்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாசம் 3 மாசம் அப்பதான் குழந்தை பிறந்திருந்துச்சு, நகரவே இல்லை. இந்த படத்தை நல்லா பண்ணி கொடுத்துதான் போனோம்னு இருந்தாப்ல
ஜாக்சன் வந்து பிரதர், அவரை பத்தி எதுவும் நான் சொல்ல போறது இல்ல. சிங்கப்பூலி சார், இளவரசர் சார், வடிவங்கரி சம்பாவில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அவங்க கூட நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் நான் பல நாள் ஷூட்டிங் போறப்ப அப்பா சொல்லியிருக்காங்க, பெண்கள் இருந்தாங்கன்னா ஜாக்கிரதையா பாத்துக்கணும், அது நம்மளோட பொறுப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கேன், எம்ஜிஆர் எப்படி பாத்துக்குவாரு, விஜயகாந்த் சார் எப்படி பாத்துக்குவாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. ஆனா அதித்தி வந்து மொத்தமான பேக்கேஜ் தான், டாக்டரா படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா படிப்பு வரலன்னா சினிமாக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா படிச்சுட்டு சினிமாக்கு வர்றது சில பேர் தான். So, I know you will make good choices and wishing you a bright future. And human, enakku parthi and kudutha uraram poliyamaram olakivita salasalanga naabarandaya madrayile aalu kaalu naata amaya inda paattirukilla night 1 manikku phone varum ella sarakkadaiyil irundha varum. அண்ணே உங்க பாட்டு தண்ணியா ஓடிக்கிட்டு இது வந்து முதல்ல நைட்ல ஆரம்பிச்சது, அப்புறம் பகல்லையும் ஆரம்பிச்சது. ஒரு ஒரு வருஷத்துக்கு அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடும் போது போன் பண்ணி உங்க பாட்டு தான் கேக்குறா அப்படிமாங்க. அப்படி எனக்கு ஒரு பெரிய அடையாளம் பண்ணி கொடுத்தது இவன். அதுக்கப்புறம் இவன் கூட பையா ஆகட்டும் இல்ல நான்மகன்ல ஆகட்டும், ரீரெக்கார்டிங்கு கிளாப்ஸ் ஆனது வந்து இவன் வரும்போது தான். எப்படி அழகர் பத்தி சொல்றோமோ, எப்படி பாடி வாசல் சொல்றோமோ, எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் சொல்றோமோ, இங்க இருக்கிற அச்சு அசல் மக்களோட அன்பு கிடைக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு வரம். அந்த வரம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. மதுரையில வந்து கதைகளுக்கு வந்து பஞ்சமே கிடையாது, இது வந்து கற்பனை கதைகள் கிடையாது, ஆனா உண்மை கதைகள். அந்த உண்மை கதைகள வந்து சுவாரஸ்யமா சொல்றதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. கிராமத்திலிருந்து வந்து கடைக்கோடி கிராமத்திலிருந்து வந்து இயக்குனர் இமயமா ஆக முடியும் அப்படின்ட்டு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற பாரத ராஜா சார் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, நம்மளோட பெரிய அடையாளம் அவரு. நான் அவரை சார் சார்னு சொல்ல முடியல, நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன். அவங்க வீட்டுல விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மனோஜ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு பாரதிஜான் நேரம் கொடுத்து வந்து மரியாதை செஞ்சது வந்து ரொம்ப உயர்வா நான் பாக்குறேன். ஆயுத இடத்துல வந்து இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கிள். நான் நீங்க போட்டோ ஷூட் என்ன எடுத்திருக்கீங்க, ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க, ஆனா நடிக்க வைக்கல நீங்க, அதுவும் நடந்திருக்கு. பட் உங்களோட வெளிச்சத்துலதான் நான் வந்திருக்கேன். நீங்க ஒரு ஆலமரம் மாதிரி, உங்க கூட இருந்துதான் நாங்க வளர்ந்துருக்கோம், உங்களோட ஆசீர்வாதம் தான் எங்களை இப்படி வழி நடத்துதுன்னு நான் சொல்லுவேன். விருமன் பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி பாரதிஜா அங்கிள் வந்து பல படங்கள் வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க, கடலூர் கவிதைகள் ஆகட்டும், வேதம் புரியதாகட்டும், முதல் மரியாதை ஆகட்டும், நம்மளுக்கு முன்னாடி வந்து வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, உறவுகள் எப்படி இருக்க போகுது, அதுல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ஸ் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து அதை அனுபவிச்சு தப்பு செஞ்சு அப்புறமா புரிஞ்சு ஒரு ஒரு சிக்கட்டான சூழ்நிலை வந்து அதை கத்துக்க முடியாது. ஆனா நல்ல நல்ல படங்கள் பார்க்கும் போது வந்து இப்படிதான் வாழணும், இப்படிதான் உறவுகளை வச்சுக்கணும், இப்படிதான் இன்னொருத்தங்களை பார்க்கணும், இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி அவங்கள படங்கள்ல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க பாரதிஜா அங்கிள். இந்த பேருக்கு பின்னாடி இருக்குது இது என்ன பட்டமா அப்படிங்கிற கேள்வி வந்து மிகப்பெரிய கேள்வி, எல்லாத்தையுமே உலுக்கி போட்ட ஒரு கேள்வி. அதே மாதிரி இந்த படத்திலையும் விருமன்லையும் கடைசியில வர உரையாடல், கடைசியில வர வசனங்கள், அதுக்காக நான் கார்த்திக் கேட்டாங்கன்னு கூட சொன்னேன். பட் கடைசியில அந்த வர வசனங்கள் வந்து முத்தையா அவர்கள் எழுதின வசனங்களுக்காக தான் இந்த படத்தை எடுத்தோம். My dear Yuvan, அதான் நான் வந்து கிரவுண்ட்ல ஓட விட்டேன்ல, அவர் செனியோரிட்டா பாட்டு போட்டு எனக்கு முட்டி உடைச்சாரு, நான் தூங்காம இருந்திருக்கேன். அடப்பா இப்படி பாட்டு போட்டானே, நான் இன்னும் நடிக்கவே கத்துக்கலையே, அதுக்குள்ள நான் எப்படி இந்த பாட்டுக்கு நான் ஆட போறேன், எப்படி நடிக்க போறேன், எப்படி சொல்ல போறேன் அப்படின்ட்டு. இது உறவு தான், அது இது கூட பிறந்த உறவு மாதிரிதான் நான் யுவன் அவர்களை பாக்குறேன். பருத்தி வீரன்ல எப்படி கதை அவ்வளவு முக்கியமோ, பருத்தி வீரன் பாடல்கள் அதோட பீஜியம் எல்லாமே வந்து அதுக்கு இணையாவே இருந்துச்சு. அது இல்லாம வந்து பிரிச்சு பார்க்கவே முடியல. அத்தனை ஒரு அழகான ஜேர்னினா வந்து இவன் கூட வந்து அழகான அவ்வளோ ஒரு ஜேர்னி இருக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ், மோர் வண்டர்ஃபுல் மெமரபிள் ஃபிலிம்ஸ். இது உங்களால எனக்கு கிடைச்ச பரிசு, இது உங்களால தமிழ் சார் கொடுத்த ரோலெக்ஸ் வாட்ச், இதுதான் அது. நான் வந்து சினிமாக்கு வந்து கார்த்திக்கு முன்னாடி வந்திருக்கலாம், பட் என்னை விட அதிகமா சினிமா பத்தி நினைக்கிறதும், சினிமாக்காக தன்னோட நேரத்தை முழு நேரத்தை கொடுக்கறதும், தன்னோட முழு எண்ணங்களை கொடுக்கறதும் எல்லாமே கார்த்திக் வந்து என்னை விட ரொம்பவே ஜாஸ்தி. அதை நான் வெளிப்படையா எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் சொல்லுவேன். சினிமா பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதும், சினிமாக்காக பண்றதும், சினிமா துறைக்காக நினைக்கிறதும் என்னை விட கார்த்திக் பல மடங்கு பல மடங்கு ஜாஸ்தி. தேசிய விருது வந்திருக்கு, அது நான் சுதாரிச்சு ஆக்சுவலா ஒரு 40 டேஸ் இல்லை, நான் ஊர்ல ஒரு 40 நாள் நான் ஊர்ல இல்லை,
நான் நம்ம ஊர்ல நியூயார்க்ல என் பொண்ணோட படிப்புக்காக ஒரு 40 நாள் நியூயார்க் போயிட்டேன். ஸோ நான் எனக்கு சுதாரிச்சு எனக்கு புரியறதுக்கே வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஆச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே அதை நீங்க வந்து கொண்டாடினீங்க, அது உங்களோட விருதா பார்த்தீங்க, நீங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்க, யூ ஸ்டார்டட் ஓனிங் இட், எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த இந்த வழிகாட்டுதல் இல்லாம அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. மதுரை வந்து கலைகளையும் கலைஞர்களையும் கொண்டாடுற ஒரு ஊர், சிறப்பாக கொண்டாடுற ஊரில் உங்க இடத்துல வந்துட்டு விருமன் ஆடியோ லான்ச் பண்றது வந்து நாங்க பெரிய ஒரு வரமா பாக்குறோம். கார்த்தி சார், தேங்க் யூ கார்த்தி சார். யுவன் சார் ஒரு காம்போ மேஜிக் இருக்குல்ல, இப்படி பார்த்தா பையா இருக்கட்டும், பருத்தி வீரனா இருக்கட்டும், நான் மகன் நல்லா இருக்கட்டும், எல்லாமே ஆல்பம் விட்டு என்னங்க எவ்வளவு வேணும், 6 சாங்ஸ் ஈச் ஒன் டேக் ஒன் ஹாஃப் ஆர் பாட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு கார்த்தி சார் மேல எல்லா பாடலுக்கும் நீங்க அப்படிதான் கொடுப்பீங்க எல்லாருக்கும். இல்ல அதுதான், நான் இப்ப வரதுக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம், லைக் ஒரு ஃபேமிலி மாதிரிதான், யூனோ லிட்டரலி வி வர் லைக் ஸ்கூல்ல இருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் லவ்வோட இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு, அதுக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்து இறைவனோட பிளஸிங் இருக்கணும், அது கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்குது. அண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்து இருக்கும்போது வந்து யூ யுவர்செல்ஃப் அது ஒரு பெரிய ஜர்னி அப்படின்னு எக்கச்சக்கமா ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் இருக்குமே சார் உங்களுக்கு. பேசிட்டு இருப்போம், அதுதான் பேசிட்டு இருந்தீங்களா. சுத்துங்க நிறைய பாட்டு கொடுத்து அப்படியே ஆட வச்சு இன்னொரு ஒரு ஆசை சார் கேக்குறது, எப்பவுமே உங்களை வந்து ஒரு ஸ்வாகா அந்த அவுட்ஃபிட்ல தான் பாப்போம், மதுரன்னு எல்லாரும் தான் நானும்